சென்னையைச் சேர்ந்த அடையார் பெரிய பள்ளியின் இமாமும் நூருல் ஹிதாயா ஆங்கிலோ அரபி கல்லூரியின் முதல்வர் மௌலானா அல் ஹாபிஸ் அல்ஹாஜ் எம் சதுதீன் பாக்கவி பாசில் பாக்கவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لئن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا صدق الله صلى الله عليه وسلم تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அப்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இவ்விழாவினுடைய தலைவர் அவர்களே, விழாவில் முன்னிலை வகிக்கின்ற சமுதாய பிரமுகர்களே, நல்லதொரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்த முஸ்தகீம் குழுவினர்களே, சமூகம் தந்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நிதி அமைச்சருடைய துணைவியார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தின விழா இந்த மாதம் முழுக்க உலகமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், கேட்கிறார்கள், அலசுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் எல்லா கோணங்களையும் பேசப்படுகிறது. கியாமத்து வரை பேசி தீர்த்தாலும் எழுதி தீர்த்தாலும் ஒரு வரையறைக்குள் அடங்கிவிட முடியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் எந்த ஒரு கோணத்தையும் கூட ஒரு இரவில் முழுதாக சொல்லிவிட முடியாது. உலகில் தோன்றிய மனித சமுதாயத்தை, அதனுடைய பாதையை ஒரு குறுகிய காலத்தில் மாற்றி
வேறு பாதையில் அதை செலுத்திய பங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியது. 40வது வயதில் நபி பட்டம், 63வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். இடைப்பட்ட ஆண்டுகள் 23. 23 ஆண்டுகளில் அதுவரை உலகம் தோன்றிய நாளில இருந்து மனித சமுதாயம் மது கூடாதுன்னு சொன்ன உடனே மடாவை எல்லாம் கமுத்தி விட்டாங்க, அண்டாவை எல்லாம் கமுத்தி விட்டாங்க, சாராயம் ஆறாக ஓடியது அப்படின்னு எல்லாம் பயான் பண்ணுவாங்க. அப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற நமக்கு ஒரு சின்ன நினைப்பு வரும், ஏதோ சாராயத்தை கொட்டிருப்பாங்க இருக்கு, அஜிர்த்து அண்டா குண்டாடி ஏதோ கொஞ்சம் அப்படி மிகையா சொல்றாரு, மிகைப்படுத்தி சொல்றாருன்னு. உண்மை அது மிகை அல்ல. பின்னாலும் கூட மதீனாவில் ஒரு பெரிய மழை பெய்தால் அந்த மழையில் மழை பெய்தவுடன் சாராய நாற்றம் ஊர் முழுக்க அடிக்குமா? மழை பெய்தவுடன் சாராய நாற்றம் ஏன் வருகிறது தெரியுமா? அந்த பூமி அவ்வளவு சாராயம் குடித்திருக்கிறது. நெடுநாட்கள் மழை பெய்தாலும் சாராயம் வாட இருக்கும் என்கிற அறிவிப்பு நமக்கு தெரிகிறது. அவர்கள் அண்டாக்களை, குண்டாக்களை, பைலர்களை எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அதையெல்லாம் கவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு பழக்கத்தில இருந்து முழுமையாக ஒரு நாட்டை துடை தெரிந்து விட்டு அந்த பழக்கத்தில இருந்து மக்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்த இது போன்ற எண்ணற்ற செயல்கள் உண்டு உலக வரலாற்றில். தலைவர்களின் பட்டியலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை தருகிறான் பூமிக்கு. திருக்குர்ஆனை நேரடியாக பின்பற்றி மனித சமுதாயம் வாழ முடியாது. என்ன செய்ய வேண்டும்? அந்த திருக்குர்ஆனை வரிக்கு வரி வாழ்ந்து காட்டுகிற ஒரு தலைவர் பூமியில பிறக்க வேண்டும். அதுவும் மனித குலத்தில பிறக்க வேண்டும். பிறக்கிற அவர் திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வரியையும் வாழ்வியல் வழிகாட்டியாக அவர் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்வியல் வழிகாட்டியாக திருக்குர்ஆனின் விளக்கமாக, திருக்குர்ஆனுடைய மற்றோர் பிரதியாக, அதன் நகலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி தருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி எல்லா கோணங்களிலும் பேச ஆசையாக இருக்கிறது. இருக்கிற ஒரு மணி நேரத்தில் நிறைய பேச வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர் ஹபீபு உஸ்தாத் அவர்களிடத்தில் கேட்டோம், என்ன பேசுவது இங்க இருக்கிற பினாங்கு மக்களிடத்தில்? அதற்கு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை பேசுங்கள், மதரசாவை பேசுங்கள், பிள்ளை வளர்ப்பை பேசுங்கள், பெண்கள் நிறைய வருவார்கள், இதை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இதுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையின் எத்தனையோ கோணங்களுக்குள்ளே போகலாம் என்றாலும் நான் திருக்குர்ஆனின் வழியாக நாயகத்தினுடைய வாழ்வுக்கு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற, நாமெல்லாம் பெரும் பாக்கியமாக பெறக்கரிய பேராக பெற்றிருக்கிற வேதம் திருக்குர்ஆன். உலகத்தில் ஒரு நல்ல புஸ்தகத்துக்கு, ஒரு நல்ல புஸ்தகத்துக்கு, ஒரு நல்ல நூலுக்கு ரெண்டு அடையாளம் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு அடையாளம் இருந்ததுன்னா அந்த நூல் நல்ல நூல்னு அர்த்தமா? அரபிக் கல்லூரிகளிலே கிதாபுகளை போதித்து தருகிற போது ஜாமி மானி என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு நூலுக்கு என்ன அடையாளம்? வெளியில இருக்கிற எந்த கருத்தும் வந்து அதுக்குள்ள போகக்கூடாது. அந்த குர்ஆன் அப்படியே ஸ்டாப், வெளியில இருந்து எதுவும் உள்ள வரக்கூடாது. ரெண்டாவது செய்தி, உள்ள இருந்து எதுவும் வெளியே போகக்கூடாது. ஒரு நல்ல நூலுக்கு அதுதான் அடையாளம். நானோ நீங்களோ ஒரு புத்தகத்தை எழுதி முடிச்சோம்னா அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ இன்னொரு நூல் வரும், அதை விட இது விரிவாக இருக்கிறதுன்னு வரும். அல்லது அந்த நூலில் இருக்கிற இதுவெல்லாம் சரியில்லை, அகற்றப்பட வேண்டும்னு வரும். உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் சட்டங்களை பார்த்தா தெரியும், அரசியல் சட்டங்கள்ல திடீர்னு சேர்த்துவாங்க, ஒவ்வொரு வருஷமும் சேர்த்திட்டே இருக்காங்க. 2006 ஆக்ட், 2007 ஆக்ட்னு புதுசு புதுசா சட்டம், இருக்கிற சட்டத்தை இன்றைக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி வெளியில தூக்கி போடுவார்கள். திருக்குர்ஆன் மட்டும்தான் உலகம் தோன்றிய நாளில இருந்து இந்த ரெண்டு
நியதிகளையும் சரியாக வைத்திருக்கிறது. திருக்குறானில் உள்ளே இருக்கிற எதுவும் இதுவரை வெளியே போனதில்லை, வெளியே இருக்கிற எதுவும் திருக்குறானுக்கு உள்ளே வந்ததில்லை. ஒரு தன்னிறைவு, அந்த அட்டை டு அட்டை முழுக்க திருக்குறான் யாராலும் திருத்தப்படவில்லை. திருத்த வேண்டிய ஒரு அவசியமோ ஒரு மறுபரிசீலனைக்கான சாத்தியங்களோ இதுவரை ஏற்படாத வேதம் திருக்குறான். அல்லாஹுவே சொல்லுவது போல அல்லாஹு பாதுகாக்கிறார், திருக்குறானை பாதுகாக்கிறார். எப்படி தெரியுமா? என்ன வழிகளில் பாதுகாக்கிறார்? தாய்மார்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்ன, நம்ம ஊர் பக்கமெல்லாம் உள்ள பொம்பளைங்க, அங்க நான் தமிழ்நாட்டில் சொல்றேன், பயானுக்கு வந்தா பயானை கவனிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிறவர்கள் அமைதியாக கேட்கிறீர்கள் என்பது வரை ஒரு ஆனந்தம். பெண்கள் ஒன்றாக கூடிவிட்டாலே கல்யாண மண்டபம் நினைப்பு வந்து விடும் அல்லவா? இது கல்யாண மஜ்லிஸ் அல்ல. தயவு செய்து கடைசி வரை சொல்லுகிற விஷயங்களை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குறானுக்கு ஒரு 55 பேர் இருக்குது குரானுக்குள்ள. குரானுக்கு வேற பேர் 55 பேர். ஃபுர்கான்னு ஒரு பேர், ஜிக்ர் அப்படின்னு ஒரு பேர், குரான் அர்த்தம் நூர் அப்படின்னு பேர். 55 பேர்கள் இருக்கு திருக்குறான்ல. முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குறான் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், 55 பேர்லயும் ரெண்டு பேர் சிறந்த பேர், ரெண்டு பேர் தானவா. என்ன பேர் தெரியுமா? ஒண்ணு நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம்ல குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு பேர், இன்னொன்னு கிதாப் அப்படிங்கிறது ஒரு பேர். இந்த ரெண்டு தான் 55 சிறந்த பேரா? ஏன் 55 இந்த ரெண்டு மட்டும் சிறந்த பேர்? இதன் வார்த்தையை பாருங்கள், குர்ஆன் ஓதுவது, ஓதப்படுவது, ஓதி கொடுப்பது, ஓத கேட்பது, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வார்த்தை குர்ஆன். இன்னொன்னு கிதாப். கிதாப்னா எழுதுவது, எழுதப்படுவது, எழுத சொல்லுவது. இந்த வார்த்தைகள் அத்தனைக்கும் கிதாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அல்லாஹ் இந்த ரெண்டு வார்த்தைகளின் வழியாக உலகத்தையே பாதுகாத்து கொண்டிருக்கிறான். திருக்குறானை காலமெல்லாம் காத்து கொண்டிருக்கிறான். ஓதுறது, ஓது தொடர்ந்து ஓது, ஓதி நீ கேளு, யாராவது ஓது, ஓத தெரிந்தவர்கள் எல்லாம் ஓது, ஒவ்வொரு நாளும் ஓது, தொழுகையின் ஒவ்வொரு ரக்அத்திலும் ஓது, உன்னுடைய நற்காரியங்கள் அனைத்திலும் ஓது. உலகம் ஓதிக்கொண்டே இருக்கிறது. திருக்குறான் பாதுகாக்கப்படுவதற்கான முதல் வழி. இன்னொன்று எழுதப்படுறது. அன்றைக்கு மட்டையில் எழுதினார்கள், ஓலையில் எழுதினார்கள், பின்னொரு காலத்தில் காகிதங்களில் எழுதினார்கள். இன்றைக்கு அச்சு உருவாகி அழகான பைண்டட குர்ஆன்கள் நம் கையில் இருக்கிறது. இப்படி எழுத்து வடிவத்தில் எழுதுவது ஒரு வகை. சில பேர் இதயங்களில் குர்ஆனை எழுதி வைத்திருக்கிறார்கள், அது ஒரு வகையான எழுத்து. அவர்களுக்கு ஹாபிஸ்கள் என்று பெயர். திருக்குறானை அல்லாஹு தஆலா எழுத்து என்று சொன்னால் ஏடுகளின் வழியான எழுத்திலும் பாதுகாக்கிறான், அதை அடுத்து இதயங்களில் எழுதி வைத்தவர்களின் வழியாகவும் பாதுகாக்கிறான். திருக்குறான் ஒன்று மட்டும் உலகத்தில் மாற்றங்களை சந்திக்காத வேதம். மத்த வேதம் எல்லாம் எப்படி எப்படியோ மாறி இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஒரு சின்ன சான்று, கிறிஸ்தவ மதத்தினுடைய பேரறிஞர் ட்ரூசின்னு ஒருத்தர் இருக்கார், முன்னால் வாழ்ந்த வாடிகனுடைய மிகப்பெரிய பாதிரிகள்ல ஒருத்தர் ட்ரூசி. அவர் வந்து ஒத்துக்கொண்டு எழுதிய உண்மை என்ன தெரியுமா? அவர் வாழ்ந்த காலம் வரை 16,000 தடவை பைபிள் மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். 16,000, 100 தடவை மாத்திட்டாவே அதுக்கு பேர் வேதம் இல்லை. 16,000 தடவை பரிசீலனைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல உள்ளதெல்லாம் என்ன? வஹி. வஹின்னா என்ன? இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொண்டு வந்து தந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தார்கள், அதுதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டு அதுக்கப்புறம் குர்ஆன் கிடையாது. அதனால தான் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து உள்ள இல்லை. ரசூலுல்லாஹ் எப்ப மௌத்தானார்கள் குர்ஆன்ல இருக்கா? இல்ல. எப்ப அடக்குனாங்க? யார் தொழுது வச்சாங்க? யார் பார்த்தாங்க? எங்க அடக்குனாங்க? இந்த விவரங்கள் வேறு சஹாபாக்கள் சொல்லி நமக்கு தெரிய வரலாம், குர்ஆனில் இருக்கிறதா? இல்லை. ஏன்னா நபி வஃபாத் ஆகிவிட்டால் வஹியும் நின்று போய்விட்டது. அதுக்கப்புறம் நபியின் மரணத்தை பற்றிய செய்திகள் இடம்பெற்றால் அதுக்கு பேர் குர்ஆன் அல்ல. இதை இங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி வாங்க. ஈசா அலிஹிஸ்ஸலாம்
வானுலகிற்கு உயர்த்தப்படுகிறார்கள் நம் நம்பிக்கையின் பிரகாரம், அல்லது இறந்து போகிறார்கள் சிலர் நம்பிக்கையின் பிரகாரம், கொல்லப்படுகிறார்கள் சிலர் நம்பிக்கையின் பிரகாரம், அவர்களிலேயே ஒரு பிரிவின்படி மாயமாய் மறைந்து போனார்கள் சில நம்பிக்கை பிரகாரம். எப்படியோ அது இன்ஜீல் என்கிற அவர்கள் சொல்லுகிற பைபிள்ல வரலாமா? வரக்கூடாது. ஆனா வந்திருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி அடுத்ததா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாருங்கிறதெல்லாம் அதுக்குள்ள வருது. ஒரு வகி என்று சொல்லக்கூடிய வேதத்துக்குள் இதெல்லாம் எப்படி வந்தது? திருக்குர்ஆன் மட்டும்தான் இதுவரை மாறாத, உலகத்தில் எந்த மாற்றத்திற்கும் தேவையில்லாததாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படி ஒரு வேதத்தை தந்து அதற்கு வாழ்வியல் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொடுத்தார். அல்லாஹ் நினைச்சிருந்தா ஒரு 30 ஜூஸ் குர்ஆன் அப்படி ஒரு பைண்டட் குர்ஆன் கொண்டு வந்து காபத்துல்லா மேல வச்சுட்டு, ஓ மக்களே உங்களுக்கு ஒரு வேதம் வைத்திருக்கிறேன், நீங்கள் எடுத்து பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுக்கு தெரியும் திருக்குர்ஆனை இவங்க நேரடியாக கையில எடுத்தாங்கன்னா வாழ முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு மனிதர் உலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும், அவர் வந்து சொல்லி தரணும் எப்படி வாழுவது. அதற்கு நபிகளாரை தேர்ந்தெடுத்து இறைவன் சொல்லுவான், இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை நபிய நீங்கள் விளக்கி தருவதற்காகத்தான் நாம் உமக்கு திருக்குர்ஆனை இறக்கினோம். கார் ஓட்டுவது எப்படின்னு புஸ்தகம் எழுதியிருப்பாங்க. நான் உங்களுக்கு புரிவதற்காக உதாரணம் சொல்லுகிறேன். கார் ஓட்டுறது எப்படின்னு எழுதியிருப்பான். 1st பக்கத்திலிருந்து 50th பக்கம் வரையும் பூரா படித்து முடிச்சுட்டு வண்டி ஓட்ட முடியுமா? வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. 1st பக்கத்திலிருந்து அதில் எல்லாம் போட்டிருக்கோம். கீர் போட்டுறது எப்படி, எக்ஸிலேட்டர் எப்படி, ஃப்ரண்ட் எப்படி, பேக் எப்படி, எல்லாம் போட்டிருக்கோம். படித்து முடிச்சுட்டு ஓட்டிட முடியுமா? முடியாது. அப்படி ஒருத்த வண்டி எடுக்கிறான்னு வைங்களேன், 1st பக்கத்திலிருந்து 50th பக்கம் வரையும் படித்து முடிச்சுட்டான், வண்டி எடுத்துட்டான், என்ன ஆகும்? அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஊரில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில் ஆகணும், ஊரில் இருக்கிற பெரிய ஒர்க் ஷாப்பில் அவன் வண்டியும். இதன் நிலைமை. ஏன்னா வெறும் படித்து முடித்து விட்டு ஒரு 4-wheeler வண்டி கூட ஓட்ட முடியாது. இப்போ என்ன செய்யணும்? ஒரு டிரைவிங் கைடு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து அவர் நமக்கு சொல்லித்தரணும், நீ படித்தது எல்லாம் உற்று, முதல்ல நீ ஸ்டேரிங் பிடிக்கிறதே சரியில்லை, இப்படி எல்லாம் பாஞ்சிட்டு எல்லாம் பிடிக்கக்கூடாது, இப்படி பிடி அப்படின்னு அவர் சொல்லித்தருவார். அப்போ அந்த மாதிரி நம்ம பிடிப்போம், இப்படி போடு முன்னாடி, இப்படி போடு, இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இப்படி போ, அப்படி வா, இதான் ஓவர் டேக் பண்ணுறது, இதான் ரிவேர்ஸ் எடுக்கிறது, என்ன எல்லாம் சொல்லித்தருவார். பூரா அவர் சொல்ல 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 நாம் வண்டி ஓட்டுருவோம். ஒரு 4 சக்கர வாகனத்தை ஓட்டுவதற்கு இப்படி ஒரு வழிகாட்டி பக்கத்தில் இருந்து எல்லாம் சொல்லி தந்தால் தான் ஓட்ட முடியும் என்றால் ஒரு வாழ்க்கை பயணம், அது ஒரு மிகப்பெரிய வாகனம், அதை ஓட்டுவதற்கு திருக்குர்ஆனை படிச்சு முடிச்சுட்டு நான் வாழ்ந்துருவேன்னா வாழ முடியாது. பின் என்ன வேண்டும்? ஒரு டிரைவிங் கைடு வேண்டும். வாழ்க்கையை, வாழ்க்கைக்கு ஒரு டிரைவிங் கைடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள். நமக்கு வண்டி ஓட்டு அவர்கள் சொன்னார்கள், இப்படி உட்கார், இப்படி எந்திரி, இப்படி சாப்பிடு, இப்படி தூங்கு, இப்படி உன்னுடைய இதை வைத்துக்கொள், எல்லாம் சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்தையும் கற்றுத்தந்தார்கள். இல்லைன்னா குர்ஆனை விளங்கி நம்மளால நேரடியா எந்த அமலும் செய்ய முடியாது. இப்படி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கான். தையல் கலை பழகுவது எப்படின்னு ஒரு புஸ்தகத்தை ஒரு ஆள் படிச்சார். தையல் கலை பழகுவது எப்படின்னு பூரா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய துணி எடுத்துட்டார், கையில ஒரு கத்திரிக்கோளை எடுத்துக்கிட்டார், வெட்ட ஆரம்பிச்சார். மனுஷன் வெட்டி 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 இந்த கடைசியில மிஞ்சனை துணு துணியில கோவணம் கூட தைக்க முடியல. ஏன்னா இது ஏட்டு படிப்பு. வெறுமனே சட்ட புத்தகங்களில் உள்ள செய்திகளை வைத்துக் கொண்டு ஒருவன் வாழ்க்கை பயணத்தை செலுத்த முடியாது என்று தெரிந்து வைத்திருக்கிற தொலைநோக்குக்கு சொந்தக்காரன் இறைவன் அவன் செய்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து வழிகாட்டுங்கள் என்று சொன்னான். திருக்குர்ஆனை கூட நாம் பெற்றதற்கும் படிப்பதற்கும் விளக்குவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம். நாயகம் ஒரு குர்ஆனாகவே வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்பாங்க இல்லையா, பிரபலமான அறிவிப்பு, சஹாபாக்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவங்களுடைய குணம் நடைமுறை எப்படி இருந்துச்சு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எவ்வளவு சொல்ல முடியும், நபிகள் நாயகம் இப்படி பொறுமையா இருந்தாங்க, சகிப்புத்தன்மையா இருந்தாங்க, அதிர்ந்து பேச மாட்டாங்க, அவங்க பேச்சு இப்படி, நடை இப்படி, எவ்வளவு சொல்ல முடியும். ஒரே வரியில சொன்னார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது.
வேற ஒண்ணு சொல்ல வேணாம். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்று விரித்து விளக்க வேண்டிய தேவை அவசியம் ஏற்படவில்லை. ஆக திருக்குர்ஆனை வாங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு கொடுத்தார்கள். திருக்குர்ஆன் என்னென்ன புரட்சியை எல்லாம் உலகத்திலே செய்தது என்பது பற்றி சில விவரங்களை இன்றைக்கு நம்மிடத்திலே அது இருக்கிற எந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையில் நாம் வைத்திருக்கிறோம் என்கிற சிந்தனையை மட்டும் வைத்து இன்ஷா அல்லாஹ் உரை முடியும். திருக்குர்ஆன் வந்த காலத்தில் இருந்து புரட்சி செய்கிறது, இன்று வரை புரட்சி செய்கிறது. அதன் புரட்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. படித்தவன் எல்லாம் இஸ்லாத்திற்குள் சேருகிறார். ஒரு முறை திருக்குர்ஆனுடைய ஆங்கில டிரான்ஸ்லேஷனை படித்து முடித்து விட்டு மேற்குலகத்தினுடைய கல்லூரி மாணவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் என்ன இருக்கிறது தெரியல. படிப்பவன் எல்லாம் அதில் ஈர்க்கப்படுகிறார், ஈர்க்கப்படுகிறார். உலகத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்கும் எதிர்ப்பு விதைகளை கொண்டு போய் இவ்விதைகளை தூவி கொண்டிருக்கிற மிகப்பெரிய எதிர்ப்பு மண்ணாக இருக்கிற ஒரு மேற்குலகத்தின் முக்கிய நாட்டில் இன்றைக்கு இஸ்லாத்தில் சேருபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியல. லைப்ரரிகளில் திருக்குர்ஆனை மறைத்து வைக்க சொல்லி ரகசிய உத்தரவு போகிறது. நியூயார்க் டைம்ஸ்ல வந்த செய்தி இது. முன்னால பார்த்த உன்ன தெரியும் வண்ணம் திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் வைக்க வேண்டாம். ஏன்னா படிக்கிற கல்லூரி மாணவன் உடனே சேருகிறான், என்ன இருக்குன்னு தெரியல, எனவே மறைத்து வை. நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அஞ்சாறு நூலகங்களுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி புத்தகத்தை எல்லாம் எடுத்து எடுத்து பின்னால கொண்டு போய் குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வச்சுட்டான். இப்படி எல்லாம் உத்தரவு வந்து கொண்டு போய் வைத்ததனால் அதுல என்னதான் இருக்கு பார்க்கலாமேனு அவன் எடுத்து படித்து முடித்து விட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இது காவலாளியே இது பண்ண மாதிரி அவன் இஸ்லாத்துல சேர்ந்து விட்டார். ஒரு முக்கியமான தளத்தில் இருக்கக்கூடிய மேயர் பொறுப்பில் அவர் வகிக்கிறார். அந்த மேயர் பொறுப்பில் இருக்கிறனால அவர் இஸ்லாத்தில் சேர்ந்தது சம்பந்தமாக பிரஸ் மீட்டில் கேட்டாங்க, உங்களுடைய முந்தைய வாழ்க்கைக்கும் திருக்குர்ஆனை படித்து முடித்து விட்டு நீங்கள் இப்போது மேற்கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் இடையில என்ன வித்தியாசம் தெரியுதுன்னாங்க. அவர் சொன்னார், பெருசாக ஒன்றும் தெரியலை, ஒரே ஒரு வரியில் சொல்கிறதுனா நான் இவ்வளவு நாள் நரகத்தில் இருந்தேன், இப்போ சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். யாரும் போய் அவர்கிட்ட தாவா செய்யல, பிரச்சாரம் செய்யல, எழுதி தீர்க்கவில்லை, படித்து கொடுக்கவில்லை. குர்ஆனை படித்தார், சேருகிறார், சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். 1929 வரையும் அமெரிக்க மண்ணில் ஒரு பள்ளிவாசல் கூட இல்லை, உங்களுக்கு தெரியும். 1929 இருந்து ஒரு பள்ளிவாசல் கூட 29 இல்லை. ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல் 1929 வந்துச்சு. இன்னைக்கு 2009 வரை முதல் பள்ளி தொடங்கி ஒரு குறிப்பிட்ட 70-80 ஆண்டுகளை கடந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் 1350 பள்ளிவாசல் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய பள்ளிவாசல்களின் எண்ணிக்கை. இதுல ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன தெரியுமா, உலகத்தை உலுக்கிய மிகப்பெரிய குண்டுவெடிப்பிற்கு பின்னால் திருக்குர்ஆனுடைய விற்பனையும் அதிகரித்ததாம். அதற்கு பிறகுதான் இந்த 1350 800 பள்ளிவாசல் அதுக்கு பின்னாடி வந்ததாம். 800 பள்ளிவாசல். நான் சொல்ல வருவது திருக்குர்ஆனுடைய புரட்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. உலகம் முழுக்க படிப்பவர்கள் இஸ்லாத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள். அது வந்த காலத்திலிருந்து புரட்சி செஞ்சது. ஒரு சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன். முதல்ல திருக்குர்ஆன பப்ளிக்ல ஓத முடியல, தடை. இறங்கிய வகி இறங்கிய சூராக்கள் ஓத முடியல. இப்படியே ஒளிச்சு மறிச்சு எவ்வளவு நாளைக்கு ஓதுறது? அல்லாஹ்வின் தூதரை வாருங்கள், கஹ்வத்துல்லாஹ்ல போய் பப்ளிக்கா ஓதுவோம், அடித்தால் அடிக்கட்டும், பார்க்கலாம், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. முதலில் பல கட்டங்களில் வராத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் சூரத்துல் நஜ்மு சூரா நட்சத்திரம் என்ற பெயரில் திருக்குர்ஆனில் உள்ள அர் ரஹ்மான் சூராவுக்கு முந்தின சூரா அந்த அந்த 1-2 சூராக்களுக்கு முன்னால இருக்கிற நஜ்மு அதை இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க போய் ஓதலன்ட்டாங்க. கஅபாவுக்கு வந்து விட்டார்கள். ஹதீஸ் நூல்களில் இது பிரபலம். வந்து கஅபத்துல்லாவிலே அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். சுத்தி யார் உட்கார்ந்திருக்கிறா? சஹாபாக்கள். அதுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் யார் உட்கார்ந்திருக்கிறா? இவர்கள் ஓதினால் அடிப்பதற்கென்று காத்திருக்கிற எல்லா விஷயத்திலும் இவர்களை கிண்டல் செய்கிற அடிக்கிற அவர்கள்
அந்த பேர் வழிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் அங்கு இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள், ஒன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் ஓமா ஹவா. திருக்குறான்ல அற்புதமான வசனங்களையும் அடுக்கு தொடர்களையும் கொண்டிருக்கிற சூராக்களில் சூரத்து நஜ்ம் அதற்கு ஒரு தனி இடம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க, ஆயிரம் தான் அவர்கள் விரோதிகளாக இருக்கலாம், ஆனால் அரபி இலக்கியத்தில் ஈர்க்கப்பட்டவர்கள் அவர்கள். அரபியில யாராவது மிக அழகாக பேசிவிட்டால் தான் எதிரி என்பதை கூட மறந்து செவி சாய்த்து ரசனையோடு கேட்பான். அந்த இலக்கிய ரசனை அவர்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க சூரத்து நஜ்ம். சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சூரத்து நஜ்முனுடைய கடைசி கடைசியில உங்களுக்கு தெரியும் சஜிதா வருது. சஜிதா வந்தா என்ன செய்யணும்? ஓத ஓதவே நேரா சஜிதாவுக்கு போகணும். சஜிதாவுடைய ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள். சஹாபாக்கள் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹதீஸ்ல வருகிறது அவர்களும் சஜிதா செய்தார். அங்க உட்கார்ந்திருக்கிறவன் நீ எதுக்கு சஜிதா செஞ்ச அவனுக்கே தெரியவில்லை. அந்த இலக்கணத்தில் இலக்கியத்தில் ஈர்க்கப்பட்டவன் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, சஜிதா பண்ணிட்டான். உடனடியாக சுதாரித்து போட்டான். ஏய் நம்மளே சஜிதா பண்ணிட்டு என்னது எந்திரிய. இந்த சஜிதா செய்தது நடந்தது இந்த நிகழ்ச்சி. நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டதுனால இதோடு தொடர்பாக இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறேன். இந்த சஜிதா செஞ்சிட்டு இருக்கிறப்ப சில பேர் பார்த்தாங்க, நம்மளுக்கு சில பேர் பார்த்துட்டு ஓ எல்லாமே சஜிதா செஞ்சிட்டாங்களா ராசி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவன் உடனடியாக சுதாரித்து பிறகு அடிக்க வந்தான். அப்போதுதான் அப்துல்லாஹ் இப்னு மசூத் போன்றவர்கள் கடுமையாக அடிக்கப்பட்டார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, கடுமையாக அடிக்கப்பட்டார்கள். இது ஒரு நிகழ்ச்சி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பல பேர் பார்த்தாங்க இல்லையா சஜிதா செஞ்சத, அவங்கெல்லாம் அப்படியே மக்காவில இருந்து கிளம்பி வேற ஊருக்கு போனாங்க, அபிசீனியாவுக்கு போனாங்க, ஹபஷாவுக்கு போனார்கள். அங்க போனா சில முஸ்லிம்கள் இருந்தார்கள். தயவு செய்து கவனமாக கேட்க வேண்டும் என தொடர் நிகழ்ச்சி. அங்க ஹபஷாவுக்கு போனா சில முஸ்லிம்கள் அங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இவங்க சொன்னாங்க, நீங்களாம் ஏன் இங்க இருக்கிறீங்க, மக்காவுக்கே போக வேண்டியதானு. இல்ல அங்க குர்ஆன் ஓத முடியல, அதனால தான் நாங்க இங்க வந்து இங்கேயே இருக்கிறோம், இங்க குர்ஆன் ஓதற்கு வசதியா இருக்குதுன்னாங்க. அப்போது இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ இல்லை, முதல்ல எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க, சஜிதாவெல்லாம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க, ஓதுன உடனே சஹாபாக்கள் சஜிதா செஞ்ச மாதிரி எல்லாரும் செஞ்சாச்சு, நீங்க அங்கேயே போங்கன்னு இருக்கிறவனை பத்தி விட்டாங்க. இவங்க பொதுவா ஒன்று உண்டு, முழுசா செய்தியை தெரியாம அரையும் குறையுமா எட்டி பார்த்துட்டு அப்படி போயிடுறது, போய் போற போக்குல என்னத்தையாவது கொடுத்தி போட்டு போயிடுவாங்க. சில நேரங்கள் செய்திகள் அப்படித்தான், ஒரு தெருவில் ஏதாவது நடக்கும், இங்கே 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 இருக்கிற ஏரியாவில் வந்து ஒருத்தருக்கு கதவுல கை நசுங்கிருச்சுன்னு வைங்களேன், இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கம் அடுத்த மஹல்லாக்கு போகிறப்ப கை உடஞ்சிருச்சும்மா ஒருத்தன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா முறிஞ்சிருச்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட்டும்மா, அப்புறம் எங்கேயாவது சீரியஸும்மா, சமயத்தில் போயிட்டாரு இன்னாலில்லா ஐயோ இன்னாலி ராஜுன்மா. செய்திகள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிற போது நம்பகத்தன்மையோடு போவதில்லை. இப்போ இவர்கள் போய் சொல்லிட்டாங்க எல்லாம் போங்கன்னு, அவர்கள் எல்லாம் வந்தார்கள். யாரு? ஏற்கனவே ஓத முடியாத குர்ஆனை என்ற காரணத்திற்காக வேண்டி அபிசீனியாவிற்கு போனவர்கள் திரும்ப வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தா நிலைமை ஒன்றும் மாத்தமா தெரியல, அதே பழைய நிலைமை தான். நம்மள்கிட்ட தவறவல்ல சொல்லிட்டாங்க. ஒரு நாள் இருந்தார்கள், ரெண்டு நாள் இருந்தார்கள், திரும்ப கஅபத்துல்லாவில ஓதினால் அடி விடுகும் என்ற போது வேற வழி இல்லை கிளம்பினார்கள். முதல்ல போனது 20-30 பேர், இப்போது சுமார் 110 பேர் கிளம்பினார்கள், ஆண்கள் பெண்கள். இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் படித்தால் அல் ஹிஜ்ரத்து சானியத்து இலல் ஹபஷா, ஹபஷாவை நோக்கிய இரண்டாவது ஹிஜ்ரத் என்று இருக்கும். இரண்டாவது ஹிஜ்ரத்துக்கு இதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. கிளம்பி எல்லாரும் போயிட்டாங்க, அந்த நாட்டுக்கு போய்விட்டார்கள். குர்ஆனுடைய புரட்சியை எப்படி தொடங்கியது சூரத்து நஜ்மில் என்று நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தொடர் இந்த இப்ப முடிஞ்சிடும். அந்த ஹபஷாவுக்கு 118 பேர் கொண்ட ஒரு குழு போய் இறங்கியது. நிம்மதியாக இருந்தார்கள், தினந்தோறும் குர்ஆன் ஓதினார்கள். மக்கால இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா?
அவன்லாம் ஒரு மஷூரா பண்ணான், அது என்ன அடுத்த ஊர்ல போய் அவங்க நிம்மதியா குரான் ஓதுறது? அவர் நேர போய் அங்க உள்ள அரசர்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு மூணு பேர் அன்றைக்கு அந்த குழுவுக்கு அமிர்புல்லாஸ் தலைவராக இருந்தார் நேராக வந்தார்கள். மூணு பேரும் போய் மன்னரை சந்தித்தார்கள். தாய்மார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கனத்த நம்பிக்கையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் மூணு பேரும் அங்க போனாங்க. போய் நஜாஷி மன்னர் அவரை பார்த்து சொன்னார்கள், இந்த மாதிரி இவங்க எல்லாம் எங்க ஊர்ல ஏற்கனவே குழப்பம் பண்ணி கண்டதையெல்லாம் ஓதி எங்களின் பல தெய்வ வழிபாட்டில இருந்து எங்களை மாற்ற முயற்சி செய்த இவர்களை விட்டால் உங்கள் நாட்டையே இவர்கள் மாற்றி விடுவார்கள், உடனே வெளியே அனுப்புங்க. நஜாஷி மன்னர் அமைச்சர்களை கூப்பிட்டார், வந்தவர்களையும் வைத்துக் கொண்டார், முஸ்லிம்களை கூப்பிட்டார், 118 பேரும் கூடினார்கள். நஜாஷி மன்னர் இப்போது சொன்னார், நீங்க என்ன வேதத்தை ஓதுறீங்களோ அந்த வேதத்தை உங்கள யாராவது ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஓதி காட்ட முடியுமான்னு கேட்டார். அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அவருக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிப்னு பேர், அவர் எந்திரிச்சார், நான் ஓதி காட்டுறேன், நான் ஓதுகிற திருக்குரான் வசனங்களில் ஏதாவது பிறழ்வான மாற்று கருத்து என்பது இருந்தால் நீங்கள் வெளியே அனுப்புங்கள், நாங்கள் போய்விடுகிறோம், நான் ஓதுவதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் முன்னால வந்தார். மிகச்சிறிய வயது, அழகாக குர்ஆன் ஓதினார். சூரத்து மரியம் என்று சொல்லி அழகான ஒரு சூரா, திருக்குர்ஆனுடைய 16வது ஜுஸுவிலே வரும். இதுவும் திருக்குர்ஆனினுடைய வசனங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு சூரா. காஃப் ஹா யா ஐன் சாத் என்று தொடங்குகிற 10 முதல் வசனங்கள், முதல் 10 வசனத்தை அழகாக ஓதினார், ஓதி முடித்தார். இவர்களை வெளியே அனுப்புவதற்கான ஆயத்த பணிகளில் இருந்த நஜாஷி அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேர் கண்களிலும் தண்ணீர். திருக்குர்ஆன் செய்த 2வது புரட்சி இருக்கிற இடத்திலே கேட்ட எதிரிகளை சஜிதா செய்ய வைத்தது. அடுத்த நாட்டினுடைய மன்னரை கேட்டவுடன் கண்கலங்க வைத்தது. அழுத உடனே அங்க நின்ன மூணு பேர் ஓடி போயிட்டான். யாரு இவர்களை துரத்துங்கள் என்று சொன்னவன், அவன் தானா எஸ்கேப். அடுத்து எல்லோரும் இங்கேயே தங்குங்கள் என்று சொல்லி நஜாஷி மன்னர் கௌரவித்தார். எனக்கு வாய்ப்பு வருகிற போது அருமை நாயகம் அவர்களை கைப்பிடித்து நான் இஸ்லாத்திலே சேருவேன். இது நிச்சயமாக மகாதா கலாமுல் பஷர், இது மனித வார்த்தை அல்ல, இது மனித வார்த்தை அல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். நான் எதற்கு சொல்லுகிறேன், திருக்குர்ஆன் அது இறங்கிய காலத்தில இருந்து அதை கேட்டவர்களின் கல்புகளை கரைத்திருக்கிறது, படித்தவர்களின் இதயங்களை அது ஈர்த்திருக்கிறது. இன்னைக்கு நம்மள்கிட்ட ஈர்க்கிறது இல்லை. குறிப்பாக ஒரு காலத்தில் ஓதுவதை ஒரு கடமையை போல் செய்து கொண்டிருந்த தாய்மார்கள் கூட இன்னைக்கு ஓதுறது இல்லை. மகரிபுக்கு பின்னாடி குர்ஆன் ஓதின காலம் எல்லாம் போயிருச்சு. இப்போல்லாம் பினாங்கு தாய்மார்களை தெரியாது. நான் தமிழ்நாட்டு தாய்மார்களை சொல்லுகிறேன், நாடகம் பார்க்கிறார்கள், சீரியல் பார்க்கிறார்கள், தொடர்ந்து சீரியல், சாயந்தரம் 6 மணியிலிருந்து சீரியல், நைட்டு 11 மணி வரை சீரியல், 6 to 6, 6 to 7, 7 to 7, ரொம்ப டைட் ஷெட்யூல்டு. ஒரு விருந்தாளி அந்த நேரத்தில் வீட்டுக்கு வர முடியறதில்லை. யாராவது அந்த நேரத்தில் மகரி பின்னாடி உள்ள வந்து நுழைஞ்சா உடனே இந்த குப்பி ஏன் இப்ப வருது, காலையிலேயே வந்து தொலைக்க வேண்டியதுன்னு. நீங்கள் எல்லாம் சிரிப்பதை பார்த்தால் இங்கும் இருப்பதை போல தெரியும். எல்லா இடத்திலும் மகரிபுக்கு பின்னாலே பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்த தாய்மார்கள், தாங்கள் ஓதிய தாய்மார்கள் காணவில்லை. திருக்குர்ஆனை விட்டு விட்டு அந்த திருக்குர்ஆனுடைய சொற்களை அது தருகிற விளக்கங்களை தள்ளி வைத்து விட்டு ஒரு சிறந்த வாழ்க்கையையோ அல்லது ஒரு நல்ல வருங்கால தலைமுறையையோ உங்களால கொடுத்துட முடியாது. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், திருக்குர்ஆனை தொடர்ந்து ஓதுவதை ஒருவன் பழக்கமாக ஆக்கி கொண்டால், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பார்க் ஓதுவதை பழக்கமாக வைத்துக் கொண்டால் காலம் போன கடைசியில் தன் தேவைக்கு பிறரை எதிர்பார்க்கிற சூழ்நிலை அவனுக்கு வராது என்று எழுதுகிறார்கள். அரபியிலே அருதலுல் உமுர் என்று சொல்லுவார்கள்.
தள்ளாடுற வயசுல தன்னுடைய சுய தேவையை கூட தான் செய்ய முடியாது. அவர்களுக்கு மலஜலம் கழிப்பது உள்ளிட்ட எல்லாத்தையும் பக்கத்துல யாராவது கவனிக்கணும். அப்படி ஒரு தேவை எல்லோரையும் சடைய வைக்கிற சூழ்நிலை. அந்த தேவை யாருக்கு வேணாலும் வரலாம். குர்ஆன தினந்தோறும் ஓதும் பழக்கம் உடையவன் அவன் 150 வயசு வரை வாழ்ந்தாலும் அவனுடைய தேவைக்கு பிறரை எதிர்பார்க்கிற சூழ்நிலை அவனுக்கு வராது என்று சொல்லுகிறார்கள் திருக்குர்ஆன் ஆய்வாளர். எந்த காலத்திலையும் நாம அப்படி ஒரு தேவைக்கு வரக்கூடாதுன்னு தெரிகிறவங்க அன்றாடம் திருக்குர்ஆன் ஓதுவதற்கு பழக வேண்டும். நீங்க எல்லாம் ஓதுறதில்லை, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆண்கள் அறவே அல் ஃபாத்திஹா அப்படின்னு சபையில சொல்லுவாங்க, அப்பவே தெரியும். சில பேர் அப்படி மெதுவா நியூட்ரல்ல குனிவாங்க, தலையை குனிகிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓதல போல தெரியுது. அரபிய கண்டாவே பல பேருக்கு அலர்ச்சி, ஓத தெரியல. எனவே ஓதுகிற இடத்தை கண்டு அலர்ச்சி. கூடுமானவரையும் கடைசியில வந்துருவாங்க. அரபி வார்த்தையை கண்டாவே அலர்ச்சி. ஏதாவது சொல்லி கொடுத்து பாருங்க, திரும்ப அரபி வார்த்தை வராது. கல்யாண சபையில வேடிக்கையா இருக்கும். மாப்பிள்ளைய கைய பிடிச்சு, அந்த பொண்ணோட அத்தாவோட கைய பிடிச்சு, ரெண்டு பேர்த்தையும் கைய பிடிக்க வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அஷ்ஹது அல்லா இல்லாஹ என்னமோ சொல்லி கொடுத்துட்டு, இந்த மாதிரி இன்ன மகளை இந்த ரெண்டு பேர் சாட்சியாக இந்த சபையோர்கள் முன்னிலையில் உனக்கு நிகா செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கொண்டியான்னு கேட்டா அது தமிழா இருக்கிறதுனால சொல்லிடுவான். சமயத்துல அச்சரித்து கபூல் செஞ்சியாம்பார். கபூலா, இது என்ன புது வார்த்தை? அலர்ச்சி ஆகி கபூல் செய்தீங்களான்னு கேட்டா அவன் அச்சரித்து பார்த்து கபூல் செஞ்சீங்களாம்பா. இவங்க என்ன பண்றது, அவர் எதுக்கு கபூல் செய்யணும்? கபூல் செஞ்சு ஒரு சபைக்கு வருகிற போது புழங்கப்படுகிற அரபி வார்த்தை தெரியாது, ஓதுகிற அரபி வார்த்தை தெரியாது. இன்று வரையிலும் சமய சந்தர்ப்பங்களில் தக்பீர் கட்டி கொள்ளுகிற போது கூட தான் என்ன ஓதுவது என்பதை முறையாக தெரிந்து வைக்காத ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு யோசனை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த அரபு தமிழ்னு ஒன்று இருந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரபு தமிழ், அதாவது தமிழ் மொழி தெரியாது. தமிழ் மொழி தெரியாதவங்களுக்கு தமிழ் விஷயத்தை எப்படி கொடுக்கிறது? எல்லாத்துக்கும் அரபி தெரியும். அதனால தமிழ்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை அரபியில எழுதுவாங்க. இது ஒது உடைய பாடமா இருக்கும் அப்படின்னு இருக்கும். லெட்டர் பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் தான் தமிழ், ஆனா லெட்டர் எப்படி இருக்கும்னா அரபியில இருக்கும். அதுக்கு அரபு தமிழ்னு பேரு. தமிழ் வார்த்தைகளை அரபி எழுத்துக்களில் தருதல். இந்த சூழ்நிலை ஏன் வந்துச்சு தெரியுமா? அரபி எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா தமிழ் தெரியாது. இதனால வந்துச்சு. இன்னைக்கு அப்படியே சில காலத்திற்கு பின்னால் இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன தெரியுமா? இப்போது அரபியை தமிழாக மாற்றுகிறார்கள். யாசீன் அப்படின்னா ஒரு யானா போட்டு ஒரு கால் போட்டு சி போட்டு இன் போட்டு அரபியில இருந்ததை தமிழ் வடிவத்தில் தர வேண்டிய சூழ்நிலை. என்னன்னா எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், மலையா தெரியும், என்னென்னவோ தெரியும், ஆனா அரபி தெரியாது. முதல் கடமை பெரியவர்கள் உட்பட நம்முடைய வருங்கால சந்ததி வரை அத்தனை பேரும் அரபி மொழி தெரியாதவர் எவரும் இல்லை என்ற இலக்கை அடைய வேண்டும். அல்லாஹ்வின் பேரருளால் இங்கே கேள்விப்படுகிற போது நிறைய மதரசாக்கள் நடந்து கொண்டிருப்பதை கேள்விப்படுகிறோம். போதாது, இன்னமும் இந்த மதரசாக்கள் வளர்க்கப்பட வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு மதரசா. இல்லாவிட்டால் வருங்காலத்தின் நல்ல தலைமுறை நமக்கு கிடைக்காது. அரபியிலே ஹதீஸ் ஓதிய அந்த பெண்மணி சின்ன புள்ள மிகவும் கவர்ந்து விட்டது. என்ன அழகான உச்சரிப்போடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸுகளை தைரியமா மேடையில வந்து ஓதியதை கேட்டு உண்மையாகவே மகிழ்ந்து போனோம் நெஞ்சார. சின்ன குழந்தைங்க மேடையில வந்து பேசுறது சாதாரணமா நினைக்க கூடாது. நாம சில ஆளுங்க பெரிய ஆளுகளை மேடையில வந்து விட்டோம்னா பேசுறதுக்கு தெரியாத ஆளுங்க படுற பாடு, கையில ஒரு சீட்டு வச்சிருப்பாங்க, இது இப்படி நடுங்கும் கையை பேசுறதுக்கு கூப்பிட்டா. அவரு நடுங்குவார், மைக்கு நடுங்கும், ஸ்டேஜே நடுங்கும், அவரே நடுங்குவார். சின்ன குழந்தைகள் ஓதி காட்டுகிறது தான் கற்றதை, அதுவும் அரபி மொழியில். நினைவு வருகிறது, இந்த ஊட்டியில ஒரு விழா நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஊட்டி ரொம்ப குளிர் பிரதேசம், ரொம்ப
குளிர் பிரதேசம், அங்க ஒரு விழா, இந்த மாதிரி விழா எல்லாம் வந்திருந்தாங்க. நல்ல நல்ல பெரிய படிச்ச ஒரு கிராஜுவேட், ஒரு ஸ்காலர், அவரை கூப்பிட்டு வரவேற்புறைன்னு போட்டிருந்தாங்க. அவர் முன்ன பின்ன மேடை ஏறாத ஆள் போட்டிருக்கு. நல்ல பெரிய வயதுக்காரர் போட்டு சுட்டுலாம் போட்டிருந்தாரு. எல்லாம் வந்து நின்றுட்டு இப்படி நடுங்குது. அவர் குடிச்சிருக்கிற நோட்டீஸ் நடுங்குது, கை நடுங்குது, எல்லாம் நடுங்குது. சிறப்பு பேச்சாளர் இவர்களே, இவர்களே, அவர்களே, உங்களை எல்லாம் இவர்கள் வருகிற பேசுறதுக்குள்ள எல்லாம் நடுங்குது. அந்த குளிர்ல அவருக்கு வேத்து ஒழுகுது. அந்த வேத்து ஒழுகிறதுல அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உங்களை எல்லாம் வருக வருக என வர வர வேக்குறேங்க, வரவேற்கிறேன்னு சொல்லல, உண்மையாகவே அதுதான், வர வர வேக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வேத்து ஒழுகுது. பெரியவர்கள் கூட மேடை ஒழுங்குகளோடு, சபை ஒழுக்கங்களோடு, சொல்ல வேண்டிய உச்சரிப்புகளோடு சமுதாயத்திற்கு தர முடியாத சூழ்நிலையில் இந்த பிஞ்சுகளை ஓதி கேற்பது இருக்கிறது. அதுதான் நாம் செய்கிற பெறக்கரிய பாக்கியம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நமக்கு தருவதற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அரபியை அல்லாஹ் ரசூலுடைய கலாமை, வேதத்தினுடைய வார்த்தைகளை ஓதுகிற தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அந்த வேத வார்த்தைகள் துவக்க காலத்தில் இருந்து புரட்சி செய்தது. நான் சொன்னது போல் எதிரிகளை சஜிதா செய்ய வைத்தது. நான் சொன்னது போல் மன்னர் நச்சாசி வேற்று மதத்தை சார்ந்தவரை கண்ணீர் விட்டு அழ வைத்தது. ஒரு கட்டத்தில் மனித குலம் ஊரை விட்டு நபிகள் நாயகத்தை விரட்டிய போது ஜின்கள் அந்த குர்ஆனுடைய வசனத்தை வந்து அமர்ந்து கேட்டது. நபிசல்லா அலிசல்லமுடைய 50வது வயது, அந்த வயதின் இறுதி, அன்னை கதீஜா அம்மையார் வபாத்தாகி விட்டார்கள். அபு தாலிப் அவர்களும் அதே ஆண்டில் வபாத்தாகி விட்டார்கள். நாயக வரலாற்றில் அந்த ஆண்டிற்கு கவலை ஆண்டு என்று பெயர். ரொம்ப கவலை. இது இங்க மக்காவில் இருக்கிறதுக்கு பிடிக்கல. என்ன கதீஜாவை பற்றிய நினைவுகள் பார்த்தாலே அழுகை வருகிறது. சில பேர் இந்த மௌத்தா போனோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மௌத்தா போயிடும். அப்போ அழுகிறது மட்டுமல்ல, குழந்தையோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அழுகுவாங்க, குழந்தையினுடைய நோட்டு புக்கை பார்த்தா அழுகுவாங்க. எதுவெல்லாம் மரணித்தவரின் நினைவுகளாக வருகிறதோ அந்த நினைவுகள் கொள்ளும். கதீஜா அம்மையாரை பற்றி பல நினைவுகள். மக்கா வாழ்க்கை முடிவு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி வந்து இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊரை விட்டு வெளியேறி எங்க போலான்னு முடிவு பண்ணப்போ பக்கத்தில் இருக்கிற தாயிவுக்கு போலாமேண்டு போனது. அவ்வளவு கஷ்டத்தில் நொந்து போய் வந்தவர்களை தாயிப் நகர மக்கள் அடித்த அடிகள் நமக்கு பேசுவதற்கு தேவையில்லாத அளவுக்கு நமக்கு வரலாறு தெரியும். அந்த அடி அடித்தார்கள். ஏற்கனவே துவண்டு போய் வருகிற ஒரு மனிதனை ஊர் சேர்ந்து அடித்தது. ஒரு கவிஞன் அழகாக எழுதியிருந்தான் ஒரு நல்ல கவிதை. இந்த பொதுவா மாற்று மதத்தை சேர்ந்தவங்க கல்லை நட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூவை எல்லாம் எடுத்து அந்த கல்லு மேல போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க, கல்லை வணங்குபவர்கள். அவன் அழகாக எழுதினான், தாயிப் நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கப்படுவதை பற்றி ஒரு கவிஞரின் வார்த்தை. இவ்வளவு காலமாக கல்லின் மீது பூவை போட்டு கொண்டிருந்த அந்த தாயிப் மக்கள் முதன்முறையாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டார்கள். ஒரு பூவின் மீது கல்லை போட்டார்கள். அவ மலரினும் மென்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிப்பிற்குள் நுழைகிற போது அடித்தார்கள். அத்தனை அடியும் வாங்கி உடல் புண்ணாகி நபிசல்லா அலி செல்லம் தாயிப்ல இருந்து திரும்ப மக்காவுக்கு போறதுக்கு வர்றாங்க. வர்ற வழியில அரபு நாட்டிற்கு போனவர்களுக்கு தெரியும், தாயிப்புக்கும் மக்காவுக்கும் இடையில உள்ள இடம் நஹ்லா. இன்னைக்கு அது ஒரு சிட்டி, நஹ்லா அன்றைய காடு. அந்த நஹ்லாவிற்கு வருகிறார்கள். இருட்டி விட்டது. உட்கார்ந்து யோசித்தார்கள், மக்காவுக்கு போறதா வேணாமா? அபூ தாலிப் வஃபாத்தானதுக்கு அப்புறம் தானாக ஒட்டுமொத்த மக்காவின் தலைமை அபூ லஹபுக்கு வந்திருக்கிறது. அபூ லஹபு தலைமையிலே இல்லாத காலத்திலேயே நம்மை வாட்டி வதைத்தவர். இனி போய் மக்காவுக்குள்ள நுழைஞ்சு நம்முடைய பிரச்சாரத்தை தொடர்றதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால என்ன செய்வது? யோசித்துக் கொண்டு நஹ்லாவினுடைய மரத்தடியில படுத்து உணாங்க. தூங்கி தஹஜ்ஜத்தினுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். வரலாற்று புகழ்மிக்க அந்த தஹஜ்ஜத் தொழுகையில்
பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ரஹ்மான் சூராவை ஓதினார்கள். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரசூல் மிக மென்மையான சத்தத்தில் அந்த கிராத்தை ஓதி தொழுகையை முடித்து திரும்பினார்கள். நீங்கள் நம்பியாக வேண்டும், குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு ஜின் சமுதாயம் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு ஜின், ரெண்டு ஜின் அல்ல, ஜின்களின் சமுதாயமே வந்து உட்கார்ந்து. யா கௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, முன்னால வாழ்ந்த நபி மூசாவுக்கு பின்னாடி இறைவனின் வார்த்தையை நாங்கள் இப்போதுதான் கேட்கிறோம் என்று சொல்லி ஜின்கள் வந்து உட்கார்ந்து, நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் கேட்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி மனிதர்கள் இந்த வேதத்தை வாங்க முடியாத அந்த இக்கட்டான காலத்திலும் மாற்று இனமாக ஒரு ஜின்னத்தை திருக்குறானை கேட்க செய்து ஒரு பிறழ்வை அல்லாஹ் அந்த இடத்திலே ஏற்படுத்தி தந்ததை பார்க்கிறோம். திருக்குறான் மனித சமுதாயத்தை கடந்து எல்லாரையும் ஈர்த்திருக்கிற ஒரு வேதம். பெரிய தொந்தரவு என்னன்னா, இன்னும் நம்மள அது ஈர்க்கல. நமக்கு இன்னும் குர்ஆன் ஒரு விடிவை தரல. யார் யாரோ படிச்சு இஸ்லாத்துல சேர்றாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பாப் பாடகர் ஒருத்தர், என்னது கெயின் ஸ்டீவன், என்ன பேர், கெயின் ஸ்டீவன், மிகப்பெரிய பாப் பாடகர், பிட்வீன் 80 and 90 கிட்டத்தட்ட உலகத்தை உழுக்கணும் பாடுகிறவர். 1980 to 90 வரையும் இந்த பாப்பு பப்பு பாட்டுன்னா இங்கே உள்ளவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, தெளிவாகவே தெரியும் நினைக்கிறேன். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, வேணா சுருக்கமாக எப்படி சொல்லலாம், இந்த காக்கா வலிப்பு வந்து ஆடுற மாதிரி ஆடுவாங்கல்ல, அந்த ஆட்டத்துக்கு பேர், வேற வார்த்தைகள் தெரியல. அந்த ஆட்டத்தில் அந்த பாட்டில் பாப் சிங்கராக உலகத்தையே வலம் வந்த அந்த கெயின் ஸ்டீவன், அதுலயே முங்கி கிடந்தவர், அல்லாஹ் ஒரு திருப்பத்திற்காகவோ என்னவோ ஒரு நோய் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனார். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அந்த பாடகரை எல்லாரும் போய் பார்த்தாங்க. யார் யாரோ பார்த்தார்கள். வழக்கம் போல பழங்கள் வாங்கிட்டு போனாங்க, பிஸ்கட் வாங்கிட்டு போனாங்க, நம்மூர் பாணியில ரொட்டி வாங்கிட்டு போனாங்க, என்னென்னவோ கொண்டு போனாங்க, போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவருடைய நண்பர் ஒருவர் என்ன நினைச்சாரோ, நீ எதுக்கும் நேரம் இருந்தா படின்னு சொல்லி ஒரு குர்ஆன் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல இந்த பக்கம் குர்ஆனுடைய அரபி வார்த்தை, இந்த பக்கம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உள்ளத கொண்டு போய் அவர் படுத்திருக்கிற பெட்ல தலைமாட்டுக்கடியில வச்சுட்டு வந்துட்டார். ஆஸ்பத்திரியில நீண்ட நாள் சிகிச்சை பெற்ற அந்த கெயின் ஸ்டீவன் வேறு வழி இல்லாமல் ஒரு போரடிக்கிற நேரத்தில் திருக்குர்ஆனை புரட்டினார், புரட்டினார், முழுவதுமாக படித்து முடித்தார். ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற போது அவருடைய மதத்தில இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டார். சேம் டைம் ரெண்டு டிஸ்சார்ஜ், மதத்தில இருந்தும் வெளியே வந்து விட்டார். ஒரு உலகத்தை உலுக்கிய மிகப்பெரிய பாப்பாடகர் இஸ்லாத்துல சேருவது எவ்வளவு பெரிய விஷயம். இன்டர்நேஷனல் பிரஸ் மீட்ல வந்து தான் அந்த திருக்குர்ஆனில் எந்த பகுதிகளால் ஈர்க்கப்பட்டேன் என்பதை அவர் சொன்னார். ஒரு அதிசயமான ஒற்றுமை என்ன தெரியுமா, அவர் பேட்டியில் சொன்ன அந்த சூராக்கள் எல்லாம் கடந்த காலத்திலும் புரட்சியை ஏற்படுத்திய வன்னஜிமி சூரா, அர் ரஹ்மான் சூரா, இந்த சூராக்களின் மொழிபெயர்ப்புகள் தான் அவரை கொண்டு வந்து இஸ்லாத்துல சேர்ந்திருக்கிறது. இன்னைக்கு அவருக்கு பேரு யூசுப் இஸ்லாம். இன்னைக்கு பிரிட்டன்ல இஸ்லாமிக் ஸ்கூல் நடத்தி வருகிறார், பல்வேறு நாடுகள்ல இஸ்லாமிக் ஸ்கூல்களுக்கு டைரக்டராக இருக்கிறார். நான் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த மலேசியாவினுடைய மியூசியத்தில் கோலாலம்பூரில் போய் அந்த மியூசியத்தில் தகவல் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி யூசுப் இஸ்லாம் சம்பந்தமாக எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுங்கன்னு கேட்டேன். யூசுப் இஸ்லாம் சம்பந்தமாக அத்தனை விஷயங்களையும் தந்தார்கள். லேசு மாசாக அவர் இஸ்லாத்தில் சேர்ந்ததை கேள்விப்பட்ட நான் தற்போது இந்த மலேசிய மியூசியத்தில் நாம் அதை கூட போய் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அல்லது யாராவது ஒரு ஆள் தாடி வச்சிருப்பாருன்னு நாம நினைச்சுட்டு வந்துருவோம். இன்றைக்கு யூசுப் இஸ்லாம் உலகத்தை அச்சத்தோடு உழுக்குகின்ற ஒரு ஆள். அவ்வளவு பெரிய ஒரு பாப்பாடகனை, ஒரு மேற்குலக சிந்தனை உள்ளவனை, மேற்குலக சிந்தனை கூட அல்ல, குடும்பம் என்ற ஒரு அமைப்பே தேவையில்லை என்று ஒரு காலத்தில் பேசிய மனிதன் இன்றைக்கு திருக்குறானுடைய வரிக்கு வரி வாழ்ந்து காட்டுகிற ஒரு அழகான முஸ்லிமாக பரிணமிக்கிறார் என்று சொன்னால், எல்லோருக்கும் பிடிவை தருகிற திருக்குர்ஆன் ஆயுதமாக கையில வைத்திருக்கிற இந்த சமுதாயத்துக்கு மட்டும் ஏன் விடிவை தரமாட்டேங்குதுன்னு தெரியல. நாம திருக்குர்ஆனை ஓதுவதில்லை, அதன் மொழிபெயர்ப்பு படிக்கிறதில்லை. முதல்ல மொழிபெயர்ப்பு பல வீடுகள்ல இல்ல, திருக்குர்ஆன் மட்டுமல்ல ஒரு புத்தக லைப்ரரி வீட்டுல இல்ல இருக்கிறதுன்னு எத்தனை வீடு சொல்லிட முடியும்.
கையை தூக்குவீங்க. மருந்துகள் வைப்பதற்கு ஒரு அலமாரி உண்டு, பூ தொட்டியும் மீன் தொட்டியும் வைப்பதற்கு ஒரு அலமாரி உண்டு. நபிமார்கள் வரலாறு, திருக்குர்ஆன் விரிவுரை, வலிமார்கள் வரலாறு, இஸ்லாமிய புத்தகங்கள், பெண்களுக்கான சட்டங்கள், இதையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி வீட்டுல இருக்கா? ஒரு சின்ன மினி அலமாரி வீட்டுல இருக்கிறதா? வாசிப்பும் இல்லை, அது குறித்து எந்த யோசிப்பும் இல்லை. திருக்குர்ஆனுடைய அந்த வசனங்களின் அர்த்தங்களை வாழ்க்கையில ஒரு தடவையாவது படித்தது உண்டா? உலகத்தில் இருக்கிற யார் யாரையோ இதயத்தை போய் தொடுகிற, அந்த இதயத்தை சுண்டி இழுக்கிற திருக்குர்ஆன் ஏன் நம்மை சுண்டி இழுப்பதில்லை? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு குர்ஆன் ஓதுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் சொன்னது போல சீரியல்ல அலங்காரப்படுத்திக் கொள்வதில் சமீபத்தில் ஒரு சர்வே இதை படித்தேன். 75 வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் வந்து அவளுடைய நேரத்தை டிவைடு பண்ணி ஏவரேஜா பார்த்தப்போ 4 வருஷம், 75 வருஷத்துல 4 வருஷம் 10 மாசம் கண்ணாடி முன்னாடி நின்றுக்குதான். கண்ணாடிக்கு முன்னாடி அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு 75 வருஷம் வாழ்ற பொண்ணுடைய ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற அந்த காலத்தை எடுத்து ஒட்டு மொத்தமா பாக்குறப்போ 4 years and 10 days அவ்வளவு செலவழிக்குதான். நான் நினைக்கிறேன், இங்க இருக்கிற மலேசியாவினுடைய மேக்கப்புகளை பொறுத்தவரை இனி கொஞ்சம் வருஷம் கூடலாம்னு நினைக்கிறேன். அநேகமா செலவா, ஏன்னா இங்க உள்ள ஏவரேஜ் வேற மாதிரி தெரியும். எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. நம்மை அலங்கரித்துக் கொள்ள, வெளியில போக, இதையெல்லாம் போறமே. ஒரு காலத்துல இல்லாததெல்லாம் இப்ப இருக்கு. இந்த வியாதி வந்தவங்க இந்த காலத்துல வாக்கிங் போறாங்க, சுகரு பிரஷரு இதெல்லாம் உள்ளவங்க வாக்கிங் போறாங்க. முதல் காலத்துல இல்ல வாக்கிங் வந்திருக்கு. இப்ப புதுசா இன்னொரு வியாதி இருக்கு, ஷாப்பிங்னு ஒரு வியாதி. பார்த்துருக்கீங்களா? ஷாப்பிங் எங்க போறீங்கன்னா, வாங்குறதுக்கு ஏதாவது சீட்டு வேணுமல்ல, ஏதாவது ஒரு பட்ஜெட் வேணுமல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எங்க போறீங்க? ஷாப்பிங் போறோம். கண்ணில கண்டதை வாங்குவது. அப்ப அவசியங்களுக்கான நேரங்கள் போக, அனாவசியங்களுக்கான நேரங்களை ஒதுக்குகிற நம்மால் ஏன் திருக்குர்ஆனுக்காக வேண்டி ஒரு நாளின் சில நிமிடங்களை செலவழிக்க, அல்லது உங்கள் பிள்ளைகளோடு அந்த குர்ஆனை பகிர்ந்து கொள்ள, உங்கள் குடும்பத்தோடு அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை பேச, இதுக்கெல்லாம் வந்து ஏன் நேரம் இல்லாமல் போகிறது? இன்னைக்கு அந்த மாதிரி வியாதிகள் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. தாய்மார்கள் கோவிச்சுக்க வேணாம், நாடகம் பாக்குறத பத்தி அச்சரித்து பேசுறாருன்னு. ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய தமிழ் சமுதாயம் அதுக்குள்ளதான் இருக்கு. எனக்குள்ள சீரியலுக்குள்ள உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? ஒரு சீரியல் கூட உருப்படியான செய்தியும் சொல்றது இல்லை. நீங்க பாருங்க, எல்லாம் வேற மாதிரிதான் இருக்கும். இவன் அவ கூட, அவோ இவன் கூட, மாமியாவை எப்படி கொலை பண்றதுன்னு மருமக திட்டம் போடுறது, மருமகளை எப்படி கமுத்து குழி போடுறதுன்னு மாமியார் திட்டம் போடுறது, எல்லாம் பூரா தவறான உறவுகளை சித்தரிக்கிற தொடர்கள். ஒரே ஒரு தொடராவது பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யறத கத்து தந்திருக்குதா? ஒரு தொடராவது சின்ன பிள்ளைகளை வளர்க்கறத பத்தி சொல்லி தந்திருக்கா? இல்லவே இல்லை. தவறான உறவுகளை பாடம் நடத்த ஆண்டாண்டுகளாய் சீரியல்கள் நாசமா போக, 300 எபிசோடுங்கிறான், 400 எபிசோடுங்கிறான். சில பேர் ஒரு முடிவோட போயிட்டு இருக்கான் கியாமத்து வரையும். அநேகமாக அந்த தொடரை கொண்டு போய் சேர்த்துருவான் போல இருக்கு. தமிழகத்துல நடந்த ஒரு செய்தி, நடந்த செய்தி இது, ஏதோ ஒரு தொடர், இப்போ இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க அந்த தொடர்ல, கடைசியில அந்த தொடரை முடிக்கிறான் ஒரு வழியா, எல்லாம் துவா செஞ்சு முடிச்சிட்டான். முடிக்கிற அன்னைக்கு அந்த தொடர்ல வரக்கூடிய ஒரு மாமனாரு சாகுற, ஒரு மாமனாரு செத்து போறாராம். என்ன தொடர்ன்னு அநேகமா தாய்மார்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த தொடர் சத்தத்தை காணோம், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. அவன் மாமனாரு சாகுறான். தமிழ்நாடு பூரா முஸ்லிம் வீடுகள் பூரா ஒப்பாரிய மாறிடுச்சு. ஐயோ போயிட்டானே, அவ எங்கயும் போகல, மெட்ராஸ்ல நல்லா இருக்கான். ஒரு ஒண்ணுக்காகாத மாமனாரு, போலி மாமனாரு, நடிப்பு மாமனாரு, திரையில மாமனாரு, அவன் செத்து போயிட்டான்னு பூத்து பூத்து பூத்துன்னு உட்காந்து வீட்டுல அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க சொந்த மாமனார் ஜோத்துக்கெல்லாம் வெளியே உட்காருங்க. சொந்த மாமனாரு இளவை, இந்த தொடர் எப்ப முடியும், இவ எப்ப ரொட்டி சுட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் வெளியே உட்கார்ந்து இருக்கார்.
அவன் நிலைமை இது, நாட்டு நிலைமை. இன்றைக்கு தாய்மார்களை அந்த சீரியல்களுக்கு பின்னாடிதான் எல்லாமே. பயான் நடக்கு, பயானுக்கு யாராவது ஒரு லேடி வரல, அவங்க வந்து இங்க பயானுக்கு வந்தவங்கள்ட்ட போய், ஆமா இந்த மாதிரி என்னமோ இந்த மீலாக்குள்ள நடந்துச்சாமே, முஸ்தீம் சங்கம் ஏற்பாடு செஞ்சாமே, போனியா, யாரோ ஒரு அஜித் வந்தாராமே, என்ன பேசினாரு அப்படின்னு இந்த அம்மா கேட்டு, கேட்கவும் மாட்டாங்க அப்படி கேட்டு, இந்த அம்மா உடனே அவர் இதையெல்லாம் சொன்னாரு இதையெல்லாம் சொன்னாருன்னு வரிசையா நாம சொன்ன இந்த சிரிப்பு மட்டுமல்ல, சொன்ன இந்த சம்பவங்கள் ரசூலை பத்தி குரான பத்தி எல்லாம் சொல்லுமானா அது நடக்காது. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த தொடரு போகுதல்ல, அதுல ஒரு நாள் ஒரு பொம்பளை பார்க்க முடியலன்னு வைங்க, ஒரு நாள் இடையில விட்டு போச்சு, பார்க்கலன்னா உடனடியா பக்கத்து வீட்டு பொம்பளைட்ட போய், ஏண்டி நேத்து நான் பார்க்கல, என்ன ஆச்சு, என்ன சர்வதேச பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு அது சொன்னோம். அதான் அவன் ஜெயிலுக்கு போனான்ல, அவன் வந்துட்டான், அவன் வந்து அப்படின்னு இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் பில்டப் பண்ணி இது ஒரு டைரக்டர் மாறிடும், கொஞ்ச நேரம் எல்லாம் பண்ணி அப்படியா இப்ப அங்க நிக்குதா, சரி இனி நான் பாத்துக்கிறேன். ஒரு தொடர்ல ஒரு நாள் விட்டு போறத அடுத்தவர்களிடம் கேட்டு பகிர்ந்து கொள்ளுகிறீர்களே, ஏன் இதற்கு நேரம் ஒதுக்குகிற தாய்மார்கள்னால திருக்குறானுக்காக வேண்டி ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? திருக்குறான் அல்லாஹ் தந்திருக்கிற மெசேஜ், அது செல்போன கையில வச்சுட்டு இருப்பார், எந்த எவ்வளவு பெரிய மீட்டிங்ல உட்கார்ந்தாலும் சரி இது குயி குயிங்க எடுத்து பாப்பாரு, ஒன் மெசேஜ் ரிசீவ்டு அப்படின்னு வரும், உடனடியா என்ன பண்ணுவார் தெரியுமா, கொஞ்சம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்த்து, ஆ சரி ஹாட்லிங், ஆ சரி அப்படின்னு வச்சிருவார். எந்த சபையா இருந்தாலும் வந்த மெசேஜை உடனே பிரித்து படுத்திருக்கிறாயே, உனக்கென்று அல்லாஹ் அனுப்பிய மெசேஜ் திருக்குறள், அந்த மெசேஜை இதுவரை நீ படிக்கல, ஓபன் பண்ணல, உள்ள என்ன சொல்லி இருக்குன்னு தெரியல, அந்த மெசேஜ் எச்சரிக்கை சொல்லுகிறது, நீ நாசமாக விடுவாய் என்று எச்சரிக்கிறது, நீ ஜெயிப்பதற்கான வழி சொல்லுகிறது, இதுவரையும் அந்த மெசேஜ் ஓபனே பண்ணல, அப்படியே ஒன் நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி நிக்குது. 1426 வருஷம் ஆயிடுச்சு, 1430 வருஷம் ஆயிடுச்சு. திருக்குறான் உலக சமுதாயங்களுக்கு சொல்லுகிற செய்கிற அந்த புரட்சியை முதலில் நம்முடைய இந்த மார்க்கத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு அந்த திருக்குறான் தன்னுடைய விளக்கத்தை தருமானால் அதுதான் திருக்குறானுக்கும் வெற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வெற்றி. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுது. ஓதுங்கள், அற்புதம் கூட வீட்டிலே நடந்துவிடும். திருக்குறானுடைய ஆயத்துகள் செய்த புரட்சியை நான் வரிசைப்படுத்தினேன் அல்லவா, அதுல இன்னும் ஒரு புரட்சி நமக்கு தெரியும். மக்காவை விட்டு மதீனாவிற்கு போவதற்கு நாயகத்தை விடாமல் வாள் ஏந்தி கொண்டு, கொடுவாள் ஏந்தி கொலை நோக்கத்தோடு நாயகத்தின் வீட்டை சுற்றி நின்றிருந்த அத்தனை பேருக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்து சூரா யாசின், யாசின் சூராவினுடைய ஆரம்பத்தில் வருகிற உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஜஅல்னா மின் பைனி அய்திஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஹஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்பதை ஓதி ஊதி தெரித்தார்கள். வீட்டை சுற்றி நின்ற எல்லா முஷ்ரிக்குகளின் கண்களிலும் அது போய் சேர்ந்தது. மனித ஏற்பாடுகளை கடந்து நிகழ்ந்த அந்த செயல் திருக்குறானுடைய வார்த்தையின் அற்புதம். இன்றைக்கும் கூட சில உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், எதிரில் வர்ற யாராவது நம்மளை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பவன் இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி கொண்டு போகட்டும், இவனை பார்க்காமல் வந்துவிடுகிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு வந்துவிடும். நிதர்சனமான நிஜங்களை திருக்குறான் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த நிஜங்கள் இன்னமும் நம்முடைய வீடுகளுக்கு தான் எத்தி வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய சொன்ன பல விஷயங்கள் குர்ஆன் வந்த காலத்திலிருந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன நிகழ்ச்சி, குர்ஆனில் அல்லாஹு சொல்லுகிறார், கத்தலு அவுலாதகும் சஃபகம் பிகைர் இல்மின் وَحَرَّمُوا مَا رَزَقَهُمُ اللَّهُ افْتِرَاءً عَلَى اللَّهِ. பெண் குழந்தை பிறந்தா புதைச்சிடுறாங்க,
முட்டாள்தனமாக புதைக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை அவர்கள் தட்டி பறிக்கிறார்கள், ஹராமாக்கி கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆன் கண்டிக்கிறது. குர்ஆனுடைய வசனம் வந்ததற்கு பிறகு என்ன மாற்றம்? பெண் பிள்ளைகளை புதைத்தவர்கள் அப்படியே மாறவில்லையா? ஒரு 6 வருஷம் கைபர் யுத்தக்களம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு யதீமான பொண்ணு, அந்த பொண்ணுடைய தந்தை போரிலே வஃபாத்தாகி விடுகிறார். அந்த பொண்ணை இப்ப யாராவது வளர்க்கணும், அந்த பெண் குழந்தையை யார் வளர்ப்பது? சஹாபாக்களிடம் கேட்டார்கள். முதலில் கை உயர்த்தினார்கள் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு. கையை உயர்த்தி சொன்னாங்க, நான் வளர்க்கிறேன். ஒரு வகையில அலி ரழியல்லாஹு அன்ஹு தூரத்து உறவும் கூட. அப்போ கையை உயர்த்தினார்கள், இன்னொரு சஹாபியும் கையை தூக்கினார். மூன்றாவதாக ஒரு சஹாபியும் கையை தூக்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இக்கட்டான நேரங்களில் சீட்டு குலுக்கி போட்டுவது உண்டு. 3 பேர்த்துல யார்கிட்ட ஒரு பிள்ளைய ஒப்படைக்கிறதுன்னு தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போட்டார்கள். அல்லாஹ்வின் ஏற்பாடு, அலி ரழியல்லாஹு பெயரே வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, இந்த பிள்ளையை வளர்க்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். இந்த எடுத்துட்டு போய் இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்குங்கள்னு சொல்லிட்டாங்க. இங்கே நிறுத்தலாம், நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு 6 வருஷத்திற்கு முன்னாலே பிறந்தவுடன் புதைத்து விடுகிற ஒரு சமுதாயத்தில் ஒரு யதீமான பிள்ளையை வளர்க்க நான் நீ என்று போட்டி வந்து சீட்டு குலுக்கி போட்டுத்தான் யார் வளர்ப்பது என்று முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் திருக்குர்ஆன் இந்த உலகத்தில் செய்த புரட்சிகளின் வரிசை இன்னமும் நீடிக்கிறது. உலகம் இன்று வரை தீர்வு காண முடியாத பல பிரச்சனைகளுக்கு திருக்குர்ஆன் தான் தீர்வை சொல்லுகிறது. திருக்குர்ஆனை தெரிந்து கொள்வதில் அன்றைக்கு இருந்த ஆர்வம் இன்றைக்கு நாம் காட்டுகிற அசட்டை யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாம யாராவது கபருக்கு போறதா இருந்தா வெறுக்கப்படுங்கள். உலகத்திற்கு முன்னாலே வெறுக்கப்படுங்கள், மறுமையிலும் வெறுக்கப்படுவீர்கள். குர்ஆன் ஓதற்கு வயசு தேவையில்லை, 90 வயசானாலும் சரி. பாருங்கள், மதரசாக்கள் இல்லையா, உஸ்தாத்மார்கள் இல்லையா, ஓதி தருவார்கள். நான் உங்களுக்கு ஓதி கொடுக்க முடியாதுன்னு எந்த ஆலிமும் சொல்ல மாட்டான், சொன்னா அவன் ஆலிமா இருக்க மாட்டான். ஓதி தருவதற்கு அவர்கள் தயார். ஓதுவதற்கு வயது தடையல்ல, கூச்சமல்ல, தொடங்குங்கள். முதியோர் மதரசாக்கள் நடக்கட்டும், பாலர் மதரசாக்கள் நடக்கட்டும். கபருக்கு போவதற்கு முன்னால் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்லுகிற அந்த இழி நிலையில இருந்து இந்த சமுதாயம் மீட்டாக வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது. ஓத வேண்டும் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனுடைய பாதுகாக்கிற பணியில் குர்ஆனை ஓதுகிற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஏன் ஹதீஸில் வருகிறது, இந்த உலகத்தில் ஒழுங்காக ஓதிக்கொண்டிருந்த பல பேரை அல்லாஹ் மறுமையிலேயும் ஓதுமாறு சொல்லி அவன் கேட்பான் என்று வருகிறது. இறைவன் முன்னிலையில் அவன் கேட்கிற வண்ணம் ஓதுகிற பாக்கியம் இந்த உலகத்திலேயே ஓதியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். திருக்குர்ஆன் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த வெளிச்சத்தை தரவன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், அன்றைக்கு வாழ்ந்த தாய்மார்களை சொல்லுகிறேன், துருவி துருவி குர்ஆனை கேட்டார்கள். கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பார்கள், கல்வி தாகம் அப்படி. ஆயிஷா, இந்த உம்மத்திலேயே இந்த மாதிரி கேள்வியை கேட்ட முதல் ஆள் நீதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சொல்லி இருக்கிறார்கள். அந்தி அவ்வளவு மண் சேலத்து மின் ஹாதியில் இருப்பார்கள். இன்னைக்கு நாம கேள்வியே கேட்கறது இல்லை, அதுவும் பொம்பளை என்ன அறவே கேட்கறது இல்லை. பொம்பளைகள் இருந்து கேள்வி வந்தா அதிகபட்சமா என்ன கேள்வி தெரியுமா வரும், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது வரும். அசர அஸ்லாம் அழைக்கும், நாங்க வந்து எங்க பையன் சின்னதா இருந்தப்போ அவன் அளவுக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கறதுன்னு நேர்ச்சி பண்ணியிருந்தோம், அப்ப கொடுக்க முடியாம போயிருச்சு. இப்ப அவன் இத்தா பெருசு ஆயிட்டான், இப்ப ரொட்டி சுட்டு கொடுக்கறதுன்னா அந்த சைஸ்ல கொடுக்கணுமா இல்ல இப்ப இருக்கிற சைஸ்ல கொடுக்கணுமா? என்ன கேள்வி, பயங்கரமான கேள்வி, சர்வதேச பிரச்சனை இதெல்லாம். இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்து வர்ற கேள்விகள் அறிவார்ந்த கேள்விகளே வராதா? திருக்குர்ஆன் என்னென்னவோ செய்திருக்கிறது, என்ன செய்திருக்கிறது என்பதை வாசித்து தெரிய வேண்டிய ஆர்வம் ஏன் நமக்கு இல்லாமல் போகிறது? தயவு செய்து தாய்மார்கள் சீரியல்களிலிருந்து தயவு செய்து வெளியே வாருங்கள், சீரழிந்தது போதும்.
குரானை தூக்குங்கள். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, ஏன் முடிந்தால் உங்கள் கணவர்களுக்கு கூட ஓதி தாருங்கள். இஸ்லாமிய புத்தகங்களை வாசிக்க துவங்குங்கள். அப்போதுதான் ஒரு நல்ல தலைமுறையை நீங்கள் உங்களால் இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் நம் கைக்கு திருக்குர்ஆன் கிடைத்தும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ளாத மாபாவிகளுடைய பட்டியலில் தான் சேர வேண்டியது ஏற்படும் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லுங்கள். இந்த இன்றைக்கு நடைபெறுகிற இந்த மீலாது விழா, திருக்குர்ஆனை நீங்கள் திறந்து பார்க்கவும், நீங்கள் ஓதவும், எப்படியேனும் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ஓதிவிட வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கவும் இந்த விழா காரணமாக இருந்தால் அல்லாஹ் நம் எல்லோரையும் பொருந்தி கொள்ளுவான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழுகிற மக்களாக, கனவில் நாயகத்தை காண்பவர்களாக, மதீனாவிலே அவர்களை ஜியாரத்து செய்பவர்களாக, மறுமையில் அவர்களின் ஷபாஅத்தை பெறுபவர்களாக, திருக்குர்ஆனை இம்மையிலும் ஏன் மறுமையிலும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஓதக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்றவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற எல்லா மதரசாக்களையும் அல்லாஹு தஆலா கியாமத்தினால் வரை பாதுகாத்து இவைகளை உயர்த்தி தருவானாக என்று வேண்டுதலோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வா ஆகிறது அழ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.